Hi guys, welcome to UD Tamil Information Gallery. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்றைக்கி நான் வந்து சும்மா சிம்பிளான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து சரவணா ஸ்டோருக்கு நாங்கள் போன பாடி சரவணா ஸ்டோருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் வீக் மண்டே வந்து சரவணா ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு வந்து அதிகாரிகள்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு சரியாக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற ரீசன்னால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நியூஸ்லேயே வந்திருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே டியூஸ்டேலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து டைமிங்ஸ்லாம் நெக்ஸ்ட் டேலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்லேயே வந்து போட்டாங்க, டியூஸ்டே எந்த டைமிங் வந்து எந்த டைமிங் வரைக்கும் இருக்கும், அது மாதிரி ஒரு டேக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவு, ஒரு நாள் ஓப்பன்ற மாதிரி அவங்க வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க எல்லா இன்ஃபர்மேஷனும். ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் இன்றைக்கி போகணும், இன்றைக்கி சாட்டர்டே அவைலபிளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். முக்கியமான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்ததுனால போனோம். அப்போ போகும்போது வந்து அங்கே என்ன நினச்சோன்னா, சரி அங்கே மேலே வந்து சாப்பிட்டுக்கலாம், அங்கே மேலே வந்து கேஃப்டீரியாவில் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டு வாங்க. கரெக்டாக மதியான டைம் நாங்கள் போனோம். இங்கே கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போகிறது கரெக்டாக இருந்ததுங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேஃப்டீரியா ஒர்க் ஆகலைங்க, ஃபுல்லாக வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெறும் வடை, இது மாதிரி சிப்ஸ் பேக்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் தாங்க இருக்குது. அது கூட அந்த ஃபேண்டா, மிரண்டா, அது மாதிரி தாங்க ஜூஸ்லாம் இருக்குது, வேறு எதுவுமே அங்கே போடல. என்ன ரீசன்னா வந்து அங்கே வந்து எங்கே கூட்டம் இருக்குதோ இல்லையோ வந்து அங்கே மேலே வந்து கேஃப்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தாங்க பயங்கரமாக கூட்டம் இருக்கும். அங்கே சேரில் உட்காரத்து கூட இடம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க திங்க் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொரோனா ஏதாவது இன்ஃபெக்ஷன் பரவப்போகுதுன்ற ரீசனுக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயந்தாங்க. ஆனால் வந்து நிறைய பேருக்கு இது தெரியாமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பசி டைமுக்கு அங்கே போயிடுறாங்க. நாங்கள் போயிட்டு செம்ம காண்டாகிடலாங்க, அதுவும் அந்த பசி டைமில் போயிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காண்டாகும் அந்த வடை மட்டும் சாப்பிட்டுட்டு. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோங்க, வெறும் வடையை சாப்பிட்டுட்டு அவ்வளோ நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது நான் வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, சாப்பிட்டு விட்டு போவீங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது கொஞ்ச நாளுக்கு அந்த மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா இஷ்யூஸ் இருக்கிறவருக்கும் கொஞ்ச நாள் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஷாப்பிங் பண்ணுற இடத்துல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி தாங்க போயின்னு இருக்காங்க. அங்கே இருக்க சர்வீஸ் பண்ணுற எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டமாக நிற்காதீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்களே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே கேட்குறதாகவும் இல்லைங்க, மக்கள்லாம் எல்லோரும் ஒன்றா அப்படியே ஊட்டின்னு தாங்க போகிறாங்க. ஸோ இது வந்து நம்மளே நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்தால் தாங்க அவங்கவுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அவங்களா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கடையில் வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் பின்னின்னு இருக்க முடியாது. அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் சொல்லியிருந்தா இருக்காங்க, கொஞ்சம் போங்க, தள்ளி போங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தா இருக்காங்க. ஆனால் யாருமே காதலையும் வாங்கிக்கலங்க. இன்றைக்கி நானே நிறைய ரெண்டு மூணு இடத்துல நான் பார்த்துட்டேங்க, அவங்க எவ்வளோ பாவம் சொல்லின்னு இருக்காங்க, அவங்களால முடிஞ்சது. இனிமேல் வந்து நம்ம தாங்க நம்ம உடம்பை நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியில் எப்படி இருக்குன்னா, சரௌண்டிங் எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கங்கே நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. ஸோ எல்லோரும் வந்து வந்துன்னு போயிருந்தா இருக்காங்க. ஸோ இனிமேல் நம்மளே நம்மளை பார்த்துக்கிட்டு தாங்க நம்மளால முடியும். ஸோ எல்லோரும் வந்து கரெக்டாக மாஸ்க் போட்டுட்டு முடிஞ்சால் க்ளவுஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யார்கிட்டையும் ரொம்ப வந்து பேசாதீங்க அன்வான்டாக, நீங்களே வந்து உங்களை பார்த்துக்கணுங்க, எவ்வளோ தாங்க சொல்ல முடியும், நீங்களே கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சரவணா ஸ்டோரோட பாடி சரவணா ஸ்டோரோட டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சில உங்களுக்கு படிக்க தெரியாதுன்ற ரீசனுக்காக நான் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறேங்க. நான் பார்த்துட்டு சாட்டர்டே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா இப்போ ஏழு நிமிஷமாக ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ இப்போ 6 PM மேலே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சண்டே வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டுங்க, ஃபுல் ஷட்டவுன். அதுக்கப்புறம் மண்டே 10 to 6 PM இருக்குங்க. அதுக்கப்புறம் டியூஸ்டே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வெனஸ்டே 10 to 6 PM இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃப்ரைடே 10 to 6 PM இருக்குங்க. ஸோ இது எப்படின்னா, மண்டே க்ளோஸ்டு மண்டே ஓப்பன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு விஷயம் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இங்கே போங்க. நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு முடிஞ்சால் கால் கூட பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.